ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆட்டோ பயோகிராஃபி. இது வந்து பிஜிடி அர்பில் யூனிட் 7 வந்து ப்ரோஸ் கேட்டகரியில் நான் டீட்டெயில் கேட்டகரியில் வந்து இருக்குது. இது வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, இது வந்து பார்த்துடலாம் வாங்க. இதோட இன்னொரு நேம் வந்து டுவர்ட்ஸ் த ஃப்ரீடம், TOWARDS டுவர்ட்ஸ் த ஃப்ரீடம் அப்படின்றது கூட சொல்லுவாங்க. அண்ட் ஆட்டோ பயோகிராஃபி ஆர் டுவர்ட்ஸ் த ஃப்ரீடம். ஓகே வாங்க. ஓகே, நேரு வந்து எப்போ பிறகுறான்னா 14 நவம்பர் 1889 வந்து பிறகுறாரு. இவர் வந்து எப்போ இருக்கிறாருனா 27 மே 1964 இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து இவர் எழுதிட்டு இருக்கும்போது எங்கே இருந்தாருன்னா ப்ரீசன், அதாவது ஜெயிலில் இருந்தார். எப்போனா இது எப்போ எழுதுனாங்கன்னா June 1934 to February 1935 அந்த காலகட்டத்தில் வந்து எழுதப்பட்ட ஒரு பயோகிராஃபி தான் ஆட்டோ பயோகிராஃபி. இது வந்து இப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1936. இதோட பேஜஸ் வந்து 672 பேஜஸ். பப்ளிஷர் வந்து ஜான் லேன், த போட்லி ஹாரல் லிமிடெட், லண்டனில் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இது வந்து 12 எடிஷன் இருக்குது. இது வந்து 68 சாப்டர்ஸ் இருக்குது. டிரான்ஸ்லேட்டட் மோர் தென் 30 லாங்குவேஜுக்கு மேலே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பென்குயின் தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, இவரோட இன்னொரு ஒர்க்ஸ் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது வந்து 1942 to 1946 எழுதினார். எங்கன்னா அகமது நகர் ப்ரீசனில் வந்து எழுதினார். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1946. இது வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஓகே, இவரோட அப்பா பேர் வந்து மோதிலால் நேரு. மோதிலால் நேரு வந்து ஒரு லாயர், ஒரு நல்ல ஃபாதரும் கூட. நேரு வந்து காந்தியோட ஃபாலோவர். ஸோ அங்கே அவர் வந்து அவரோட சைல்டுஹுட்டை பற்றி இந்த ஆட்டோ பயோகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. எங்கே பிறக்கிறாருனா காஷ்மீரில் வந்து பிறக்கிறாரு. ஒரு பிராமின் இவர். ஸோ இவங்களோட சிஸ்டர் வந்து இவங்க பிறந்த 11 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பிறக்கிறாங்க. அவங்க பேர் வந்து விஜயலட்சுமி பண்டிட். ஓகே, இவர் வந்து இந்த 11 இயர்ஸ் கேப்பில் வந்து தனியாக தான் இருந்தார், தனியாக தான் இருப்பார். இவரோட போர் அடித்தா எடுத்து ரீட் பண்ணுவார், அவ்வளோதான். ஸோ இவர் இந்த லெட்டர் எழுதும்போது, இந்த ஆட்டோ பயோகிராஃபி எழுதும்போது நேருக்கு வயசு வந்து 45. ஓகே, Chapter 1 அப்படி ஸ்டார்ட் பண்ணு. Chapter 1 வந்து டிசன்ட் ஃப்ரம் காஷ்மீர், அதாவது காஷ்மீரில் அவர் பிறந்து வளர்ந்த விதத்தை பற்றி சொல்கிறாரு. ஓகே, இவர் வந்து ராஜ்கமல் அப்படின்ற ஒரு வம்சாவளியை வந்து சேர்ந்தவர். ராஜ்கமல் வந்து ஒரு பெர்ஷியன் ரைட்டர், 18th century வாழ்ந்த ஒரு ரைட்டர். அவரோட வம்சாவளி தான் நம்ம நேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நேரு ஒரு எஜுகேஷன் வந்து ஸ்கூல்லாம் போகிறதே கிடையாது. அவர் வந்து ஹோம்லேயே தான் ஹோம் டியூஷன் மாதிரி படித்தார், டீச்சருங்களை வர வச்சு. அப்புறம் வந்து ரீடிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார், போர் அடிக்கிற டைம் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் ஆப்போசிட்டுக்காக அகேன்ஸ்டாக அவர் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாரு. பிரிட்டிஷ் அண்ட் இந்தியன் பீப்புள் வந்து இப்போ எந்தளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தினார். அவர் வந்து அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தார், இந்தியாவோட ஃப்ரீடம் பற்றி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்கிற இடத்துலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீடம்க்காக இப்போ பேசியிருக்காரு. சம்டைம்ஸ் இந்தியன் வந்து சின்ன சின்ன வின் பண்ணும்போது இவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழகத்தில் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த வாரில் அந்த சிவகங்கையிலலாம் வின் பண்ணுவாங்க மருது பாண்டியர்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சின்ன சின்ன இடத்துல பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக எதிர்த்து போராடுறாங்க, வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்தது இவர்கிட்ட. ரொம்ப எப்படியாவது சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய இருந்தது நேருக்கு. இவர் வந்து அட்மையர் ஆனார் அந்த பிரிட்டிஷ் அண்ட் அவங்களோட ஃபாதர் மோதிலால் நேரு. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருந்ததை நினச்சி ரொம்ப அட்மையர் ஆனார். அப்புறம் வந்து அவரோட சைல்டுஹுட் வந்து அலகாபாத்தில் கழிஞ்சிட்டு இருக்கும்போது ரெண்டு டீச்சர் வந்து அவரால் மறக்கவே முடியாதான். ஒன்று வந்து ஆனி பேசன்ட், இன்னொருத்தவங்க வந்து எஃப்டி ப்ரூக்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரூசோ ஜாப்பனீஸ் வாரும் இவர் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு வார் அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து ஹிந்து முஸ்லீம் வந்து சண்டை போட்டதுக்கு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணார். அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது, பிரிட்டிஷ்னால் வந்து ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்புறம் வந்து நேஷ்னல் யூனிட்டியை வந்து இது வந்து ப்ரோக் பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஐஎன்சி, நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி வந்து கிரியேட் ஆச்சு, அது எந்த அளவுக்கு ஃப்ரீடம்காக உழைச்சிச்சு அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லுவார். அப்புறம் பிரிட்டிஷ் ரூல்ஸ்க்கு எல்லாமே ஆப்போசிஷனாக இந்தியா இருக்கணும், அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி நாடு வேணும், ஃப்ரீடம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த ஆட்டோ பயோகிராஃபியில். நெக்ஸ்ட் வந்து அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் சோசியல் ஃப்ரீடம், இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லி, ரெண்டுமே வேறு வேறு கிடையாது, ஒன்று தான். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படி வேறு கிடையாது, சோசியல் ஃப்ரீடமும் ரெண்டுமே வேறு கிடையாது, ஒன்றே ஒன்று தான். இது எல்லாத்துக்குமே எல்லா மக்களுக்குமே தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பூனேயில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், காந்தி அப்புறம் காந்தி மீட் பண்ணும்போது அவர்கிட்ட கிடச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பூனேயில் வந்து அதை பற்றி பேசுகிறாரு.
நெக்ஸ்ட்டு வந்து இவர் எதை வெறுக்கிறாருன்னா, மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இன்னசென்ஸ், அதாவது அறியாமையை வந்து வெறுக்கிறாரு. அப்புறம் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம சோசியல் சயின்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த இவர் வந்து நேரு வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணார்னா, மிதவாதிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து எப்படி க்ரோத் ஆச்சு அதை பற்றி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வகையான பீப்புளை பற்றி இந்த இடத்துல வந்து சொல்லி காமிப்பார். ஃபஸ்ட்டு வந்து லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள், அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள். லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து ஒரு அன்எம்ப்ளாயாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு ஆக்டிவ், அப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன், வந்து ஃப்ரீடம் வாங்குறதுக்காக என்னென்ன உத்வேகம் இருக்கோ அது ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் வந்து அரசாட்சிக்கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரீடம் வாங்குறதுன்ற உத்திகளையும் வந்து நான் எப்படி கற்றுக் கொடுத்தேன்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட ஒர்க் மூலமாக பிரிட்டிஷ்க்கு வந்து அகேன்ஸ்டாக என்னென்ன எழுத முடியுமோ அது ஃபுல்லாக எழுதினாரு, மக்கள்கிட்ட அவேர்னஸ் வர வைக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம வேர்ட்ஸ் ஒர்த் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. வேர்ட்ஸ் ஒர்த்தோட ஒர்க் எப்படி வந்து எனர்ஜியாக ஒரு எமினண்ட்டாக யூனிக்காக இருக்குமோ அந்த மாதிரி இவரோட ஒர்க்ஸ், நம்ம ஜவஹர்லால் நேருவோட ஒர்க்ஸ் வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்க்கு அகேன்ஸ்டாக எழுதும்போது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவோட ஓல்டு அண்ட் நியூ அந்த ஹிஸ்ட்ரியை பற்றியும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து நெகட்டிவ் அந்த ஷேட் தான் கொண்டு இருக்குது ஃப்ரீடம்க்காக, ஒரு பாசிட்டிவ் கிடையாது. பாசிட்டிவாக நம்ம தான் கொண்டு வந்து அந்த நெகட்டிவ் ஷேடை வந்து அழித்து நம்ம ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லுவார். அப்புறம் வந்து நேஷ்னல் ரைட்டரான ரெண்டு மூணு பேரை வந்து இவர் வந்து இவருக்கு வந்து இவருக்கு அவங்கெல்லாம் வந்து மென்டர். ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். விவேகானந்தரோட அந்த ரைட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இவர் வந்து இந்த இதை எழுத இந்த மாதிரி விஷயங்களை எழுத வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு உத்வேகம் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இண்டிபெண்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் லோவர் மிடில் கிளாஸ் வந்து அவங்க வேலையை மட்டும் பார்க்கக்கூடாது, இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடணும். அப்பர் பீப்புளும் சரி, லோவர் பீப்புளும் சரி, இந்தியாவில் உள்ள எல்லாருமே வந்து ஃப்ரீடம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான், இது இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை லாஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணிடுவார். ஓகே, தேங்க்யூ.